வணக்கம். தி கார்வெல் மீடியாவுக்காக செய்திகளை வாசிப்பது பிளெசியா ஜாக்குலின். இன்றைய தினத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஓரே பர்வதத்தில் பயங்கர தீ விபத்து, பல மணி நேரம் அணையாமல் எரிந்து கொண்டிருந்ததால் அதிர்ச்சி. சமீபத்தில் தன் மாமனாராகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்த வண்ணம் ஓரே பெண்ணும் மலையில் மிஸ்டர் மோசே என்பவர் இருக்கும்போது உலக வரலாற்றில் இதுவரை பதிவு செய்யப்படாத ஒரு அதிசய காட்சியை அவர் பார்த்துள்ளார். பல மணி நேரமாக அணையாமலும் அருகில் இருக்கும் செடிகளுக்கு பரவாமலும் ஒரே ஒரு செடியில் மட்டும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பை பார்த்தது மட்டுமல்லாமல் அந்த நெருப்பானது மிஸ்டர் மோசே என்பவரிடம் அநேக காரியங்களை பேசியுள்ளதாகவும் தெரிகிறது. இதை குறித்து கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் யூனிஸ் சாம் கரிஷ்மா நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கரிஷ்மா, இதை குறித்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் லசியா. கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு மோசே என்பவர் எகிப்து நாட்டிலிருந்து மீதியான் தேசத்தில் உள்ள ரெகுவேல் வீட்டில் வந்து அங்கே ரகசியமாக தங்கியிருந்துள்ளார். அவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளதாக தெரிய வருகிறது. அவர் தற்போது தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை மேய்த்த வண்ணமாக ஓரே பெண்ணும் மலைக்கு சென்றுள்ளார். அந்நேரத்தில் மிகவும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காட்சி அவர் கண்டுள்ளார். காட்டுத்தீயானது ஒரு முச்செடியை பற்றி பிடித்து மழை மழவை எரிந்ததாகவும் பல மணி நேரம் எரிந்தும் அந்த முச்செடி கருகவோ நெருப்பினால் வெந்து போகவோ செய்யாமல் மற்ற எந்த செடிகளுக்கும் பரவவில்லை என தெரிய வருகிறது. அதை கண்டு ஆச்சரியமடைந்த மோசே இதை பார்க்க கிட்டே சென்றுள்ளார். அப்பொழுது முச்செடியிலிருந்து ஒரு குரல் பேசியதாகவும் அந்த குரல் மோசையிடம், இந்த இடம் பரிசுத்தமானது, ஆகவே கால்கள் உள்ள செருப்பை அவிழ்த்து போட்ட பிறகு அருகே வர வேண்டும் என உரைத்ததாகவும் தெரிகிறது. மோசே அப்படியே செய்த பொழுது மோசேயிடம் பல்வேறு முக்கியமான தகவல்களை அந்த குரல் பரிமாறியுள்ளதாகவும் தெரிகிறது. தற்போது இந்த ஆடு மேய்க்கும் தொழிலை விட்டுவிட்டு சுமார் 400 ஆண்டுகளாக எகிப்து நாட்டிலே கொத்தடிமைகளாக இருக்கின்ற இஸ்ரவேலர்களை மீட்க வேண்டும் என அந்த குரல் யெகோவா என்னும் பெயரில் பேசியுள்ளதாக தெரிகிறது. ஆனால் மோசே தன்னிடமுள்ள பல்வேறு குறைகளையும் கோசே நாட்டு மக்களுடைய மனநிலையையும் சுட்டி காட்டி தான் இந்த திட்டத்திலிருந்து பின்வாங்குவதாகவும் தன்னை விட சிறந்த அதிகாரியை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் இதை ஏற்க மறுத்த யெகோவா அரசு மோசேக்கு பல்வேறு முக்கியமான ஆவணங்களையும் அடையாளங்களையும் அதிகார பத்திரத்தில் எழுதி கொடுத்து அவருக்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு தூதரையும் நியமித்து அவரை எகிப்து நாட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிகிறது. பிளஸ்யா, தி கார்வர் மீடியாவுக்காக ஒளிப்பதிவாளர்கள் கார்வர் மீடியா குழுவுடன் செய்தியாளர் யூனிஸ் சாம் கரிஷ்மா. உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கரிஷ்மா. தற்போது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பின்பு மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தி கார்வர் மீடியாவுடன். தீர்க்கதரிசிகளிடத்தில் நான் பேசவில்லை. அப்போ இங்கே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதிக்கின்றோம். வணக்கம். த கார்வர் மீடியாவுக்காக செய்திகளை வாசிப்பது பிளெஸ்யா ஜாக்குலின். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிற இது போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் த கார்வர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.